ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரா சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ரா சமையலில் மீதியான சாதம் வச்சு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். பழைய சோறு டு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இது வந்து நம்ம காலையில் கார்ன்ஃப்ளேக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக பாலை சூடு பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். இது வந்து நல்ல கிறிஸ்பியாக நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து நம்ம சாப்பாடு அரிசி இருக்கோம்ல, அதை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இதுக்காக நம்ம பண்ணாலும் ஓகே, இல்லை வந்து நம்மக்கிட்ட மீதி இருக்கிற சாப்பாடு இதனாலும் ஓகே தான். அதில் வந்து ஒரு 4 கப் சாதம் வர மாதிரி எடுத்திருக்கேன். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். 4 கப்பில் நிறைய தான் வரும். இப்போ வந்து நம்ம இதை காய வைக்கணும். அதுக்காக நான் வந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த 4 கப் சாதத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு 3 பிளேட்டில் பிரித்து வைக்க போகிறேன். ஒரே லேயராக இல்லாமல் கொஞ்சம் மெல்லிசாக நம்ம வைக்கும்போது சீக்கிரமாக அது வந்து காஞ்சி வந்துடும். இனி இதை வந்து நம்ம காய வைக்கணும். இப்போ அடிக்கிற வெயிலில் நம்ம காலையில் காய வச்சாலே சாயங்காலம் ரெடி ஆகிரும். அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காஞ்சி வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா காஞ்சி வந்திருக்கு. நம்ம வந்து வடகம் காய வைப்போம்ல, அதே தான். இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காஞ்சி வரணும். ஒரு நாள்லேயே மேக்ஸிமம் ரெடி ஆயிரும். அப்படியே ஒரு வேளை காயலை அப்படின்னா அடுத்த நாள் கூட நம்ம வந்து காய வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா காஞ்சி ரெடியாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிக்கணும். நான் வந்து ஒரு ஒயர் மெஷ் மாதிரி வச்சுருக்கேன். அப்போ நமக்கு வந்து பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் வந்து மீடியமை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்காதீங்க. அதனால குறைவான சூடில் இருந்தாலும் நல்லா வராது, எண்ணெய் குடிச்சிரும். அதனால் இந்த மாதிரி நம்ம வச்சு பொரிக்கும் போது சூப்பராக வரும். பாருங்கள், அது அப்படி சேர்த்ததுமே நல்லா பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி பொரிஞ்சு வரப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பேட்சஸையும் நம்ம பொரித்து வச்சிடலாம். ரொம்ப ஹை ஹீட்டில் வேண்டாம். நம்ம வந்து அப்படி உள்ளே சேர்த்ததுமே இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அப்படி கொஞ்சம் நல்லா காஞ்சி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். நம்ம வந்து வடகம் பண்ணுவோம்ல, அதே கான்செப்ட் தான். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நான் வந்து இது உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஒருவேளை இந்த மாதிரி காய வச்சு பொரிக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி குண்டு அவல் இருக்கும் இல்லை, கொஞ்சம் திக்காக இருக்கிற அவல் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம பொரித்து சேர்க்குறப்பவும் நல்லாயிருக்கும், அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும் நமக்கு. எல்லாமே பொரித்து ரெடி பண்ணியாச்சு. பார்க்கவே நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், இதுக்கு பதிலாக நம்ம வந்து டைரெக்டாக பொரி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. பொரியை வந்து நம்ம பால்லையோ தண்ணிலையோ சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி நமத்த ஃபீல் இருக்கும், அவ்வளோ வந்து அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. இதில் வந்து நல்லா அந்த க்ரன்ச் இருக்கும். இப்போ நான் வந்து சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து அந்த க்ரன்ச் நல்லாயிருக்கும். நம்ம பாலில் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே பாலில் சேர்த்து யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீரியல் மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பேனில் 4 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 1/2 கப். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சி லைட்டாக கொதித்ததுமே அந்த ஒரு கம்பி பதம் மாதிரி வரும். ஏன்னா வந்து நம்ம கம்மியாக தான் சர்க்கரை சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி வந்ததுமே நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பூரி, அதை வந்து நம்ம சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கையில் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, நம்ம வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கிறப்போ ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். அந்த ஸ்டேஜ் வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சுகர் வந்து எல்லா இதுலேயும் வந்து கோட் ஆகி கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக கிறிஸ்பியாக வரும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அப்படியே தண்ணியாக ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுல, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். கையில் ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த அளவுக்கு வர்றது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் வந்து 2 கப் பொரிக்கு 4 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை சும்மா சாப்பிட்றதுக்கு இப்போ கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா பாலில் வந்து சர்க்கரை இல்லை வந்து தேன் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். நம்மளோட இனிப்புக்கேற்றவரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் பாலை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரைஸ் கிறிஸ்பி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் நட்ஸு எல்லாம் சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணும்போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஒருவேளை நம்ம வந்து கொக்கோ பவுடர்லாம் போட்டு ரெடி பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பாலை சூடு பண்ணிவிட்டு சர்க்கரை எல்லாம் தேன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்சுருக்கிற பொரியிலேருந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் நட்ஸோ எல்லாம் வந்து வாழைப்பழமோ நமக்கு என்ன வேணுமோ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எது வேணுமோ அதை மாதிரி சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், டடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான மிஞ்சின சாதத்தில் பண்ண ரைஸ் கிறிஸ்பி சீரியல் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.